தமிழகத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், போக்குவரத்து வசதியை அதிகரித்தல் உள்ளிட்ட 28,550 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் சிறப்பு செய்தார். மேலும் 2,980 கோடி ரூபாய் செலவில் ஏற்கனவே முடிவுற்ற 5 பெருந்திட்டங்களையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை கட்டுமான பணி திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் இடையே உயர்மட்ட 2 சாலை திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். சென்னையில் 1,430 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்முனை போக்குவரத்து கட்டமைப்பு பூங்காவிற்கும் இந்த விழாவில் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். நீராலூர் தர்மபுரி இடையே 4 வழிச்சாலை திட்டம், மீன் சுருட்டி சிதம்பரம் நெடுஞ்சாலை திட்டம் ஆகியவற்றுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை புனரமைப்பு திட்டம் உட்பட மொத்தம் 28,550 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இதில் சென்னை எழும்பூர், ராமேஸ்வரம், மதுரை, காட்பாடி, கன்னியாகுமரி ரயில் நிலையங்கள் 1,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைத்தார். அதேபோல் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 590 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 3வது புறநகர் ரயில் பாதையையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அந்த பாதையில் புதிய ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரை தேனி இடையே 500 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட 75 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையை நாட்டிற்கு அர்ப்பணித்து ரயில் போக்குவரத்தை கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சென்னையில் கலங்கரை விளக்கம் பகுதியில் 116 கோடி ரூபாய் செலவில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள 1,152 வீடுகளை திறந்து வைத்த பிரதமர் பயனாளிகளுக்கு வீடுகளை வழங்கினார். எண்ணூர் செங்கல்பட்டு இடையில் 850 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள 115 கிலோமீட்டர் தூர எரிவாயு குழாய் திட்டத்தையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். திருவள்ளூர் பெங்களூரு இடையே 910 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 271 கிலோமீட்டர் தூர எரிவாயு இணைப்பு திட்டம் ஆகியவற்றையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார்.